அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெய ஹாட்டுக்கு வரவேற்கின்றேன். நாம் குடிக்கக்கூடிய பிராண்டட் குளிர்பானங்களில் மிக மோசமான நோய்களை உருவாக்கக்கூடிய 9 கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த 9 கெமிக்கல் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இனி வாங்க இந்த பதிவில் அந்த 9 கெமிக்கல் என்ன, என்ன மாதிரியான நோய்களை உருவாக்கும், எவ்வளோ அளவு நம்ம எடுத்துக்க முடியும், அது தவிர உள்ளூர் குளிர்பானங்களில் இந்த மாதிரியான பொருட்கள் இருக்குதா இல்லையா, இவர் எல்லாவற்றுக்கும் மாற்றாக நம்ம என்ன எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எனவே கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக்காக தான் உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்துக்கு ஏதுவானதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். குளிர்பானங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, பிராண்டடாக ரொம்ப ஒரு கார்ப்பரேட் கம்பெனிலேருந்து நிறைய டிவி விளம்பரங்கள்லாம் செஞ்சு வரக்கூடிய கொக்கோ கோலா, பெப்சி, தம்ஸ் அப், மவுண்டன் டியூ, செவன் அப், இந்த மாதிரியான குளிர்பானங்கள். ரெண்டாவது, உள்ளூர் குளிர்பானங்கள், லோக்கலில் தயாரிக்கக்கூடிய ஃப்ளேவர்டு, அதாவது கோவா, ஆப்பிள், திராட்சை, இந்த மாதிரியான ஃப்ளேவரில் வரக்கூடிய லோக்கல் குளிர்பானங்களும் இன்றைக்கு மிக அதிகமாக சின்ன சின்ன பெட்டி கடைகள் முதற்கொண்டு பெரிய கடைகள் வரைக்கும் புழக்கத்தில் இருக்கின்றது. இந்த இரண்டு வகையான உள்ளூர் தயாரிப்பு மற்றும் கார்ப்பரேட் தயாரிப்பு எதுவாக இருந்தாலும் இரண்டுலேயுமே ரசாயனங்கள் கலக்கப்படுகின்றது. ஒவ்வொரு குளிர்பானங்களையும் ஒவ்வொரு சில ரசாயனங்கள் கலக்கப்படுகிறது. அதில் முக்கியமாக 9 வகையான மிக மோசமான நோய்களை உருவாக்கக்கூடிய ரசாயனங்கள் கலக்கப்படுகின்றது. அதில் முதல்ல இருக்கக்கூடிய ரசாயனம் பிஸ்ஃபினால் ஏ அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், பிபிஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஸ்ஃபினால் ஏ அப்படிங்கிற கெமிக்கல் வந்துட்டு நிறைய கேனில் வரக்கூடிய குளிர்பானங்களில் கலக்கப்படுகின்றது. இது மிக குறைந்த அளவில் தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம முக குறைந்த அளவுனா ஒரே டைமில் குடிக்க மாட்டோம், அவ்வப்போது அவ்வப்போது கன்சிஸ்டண்டாக எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பிஸ்ஃபினால் ஏ நேரடியாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜனை பாதிக்கக்கூடிய, இந்த ஈஸ்ட்ரோஜனை அப்படியே காப்பி பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் இது அப்படிங்கிறதுனால ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை மிக மோசமாக பாதிக்கக்கூடும். பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மலட்டுத்தன்மை, கர்ப்பப்பை பிரச்சனை, மாதவிடாய் கோளாறு, ஆண்களாக இருந்தாலும் ஸ்பெர்ம் குவாலிட்டி கம்மியாகிறது, ஆண்மை குறைபாடு, இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கலரிங் ஏஜென்ட், அதாவது பெப்சி, கோக், இந்த மாதிரியான பானங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கேரமல் கலர் இருக்கும். இந்த கலரிங் ஏஜென்ட், ஆர்டிஃபிஷியல் கலரிங் ஏஜென்ட், 4-மெத்தைல்லிமிடேஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், இந்த கெமிக்கல் நேரடியாக பான்க்ரியாஸை பாதிக்கக்கூடியது. ஸோ கணைய பாதிப்பு, கணைய கேன், புற்றுநோய் போன்றவை வர்றதுக்கும், டயபெட்டிஸ் வர்றதுக்கும் மிக முக்கியமாக இருக்கிறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். தேர்ட் முக்கியமான ஒரு டேஞ்சரஸ் கெமிக்கல் ப்ரெசன்ட் இன் ஆல் த கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னா பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் கெஃபின். நிறைய எனர்ஜெட்டிக் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வர விளம்பரங்களில் வரக்கூடிய இதை கூல்ட்ரிங்க்ஸில் பார்த்திங்கன்னா கெஃபின் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த கெஃபினில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, அப்போதைக்கு ஒரு புத்துணர்ச்சியாக நமக்கு இருந்தாலும் நேரடியாக ஹார்ட் ப்ராப்ளம் உண்டு பண்ணக்கூடிய, அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது இதய படபடப்பு நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாஸ்போரிக் ஆசிட் வந்து போன் டென்சிட்டியை இழந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற எலும்பு சிதைவு நோய் வரத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது தான் இந்த பாஸ்போரிக் ஆசிட். ஃபோர்த் டேஞ்சரஸ் கெமிக்கல் ப்ரெசன்ட் இன் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவிஓ அப்படிங்கிற ப்ரோமினேட்டட் வெஜிடபிள் ஆயில். இது நிறைய நாடுகளில் தடை பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய குளிர்பானங்கள் இது இன்னும் இருக்க தான் செய்யுது. இந்த பிவிஓவில் பெரிய பிரச்சனை இன்டர்னல் டிஷ்யூ டேமேஜ் மற்றும் தைராய்டு நோய்களை வரவழைக்கக்கூடியது. ஃபிஃப்த் ஒன் இஸ் சோடியம் பென்சோயிட். இந்த சோடியம் பென்சோயிட்ன்றது நிறைய மருந்துகள்லையும் பயன்படுத்துகிறாங்க, ஏன்னா அது இது ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ், ஒரு பொருள் கெடாமல் இருக்கிறதுக்கு சில சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இவை நிறைய சிறப்புகளில், ஈவன் வந்து சித்த ஆயுர்வேத சிறப்புகள் கூட இந்த சோடியம் பென்சோயிட் கலக்கப்படுகின்றது. இது மிக குறைந்த அளவுக்கு எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான உடல் பாதிப்பும் வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சிரப் நம்ம குடிக்கிறோன்னா 5 ml அல்லது 10 ml குடிப்போம், அந்த நோய் சரியாகிற வரைக்கும் ஒரு மாதமோ 2 மாதமோ அந்த சிரப் எடுத்துக்குவோம். ஸோ 5 ml 10 ml ரொம்ப மைக்ரோகிராம் அளவுக்கு தான் அந்த சோடியம் பென்சோயிட் இருக்கும். ஸோ அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறதில்ல. வேறேஸ் நம்ம பானங்கள்னு வரும்பொழுது அது வந்து 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் அந்த மாதிரி அதிகமான அளவு தொடர்ச்சியாக நம்ம எப்போ வேணாலும் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த சோடியம் பென்சோயிட்டு ரெகுலராக நம்ம உள்ள கன்சியூம் பண்ணோம்னா இதுவும் மிக தீவிரமான உடல் நோய்களை வரவழைக்கக்கூடியது. குறிப்பாக மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஸ்டடி சொல்லுது இந்த சோடியம் பென்சோயிட். இந்த சோடியம் பென்சோயிட் அப்படிங்கிற பொருட்கள் கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து நம்ம ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னா மூட் ஸ்விங், டிப்ரெஷன், காரணமே இல்லாமல் மனச்சோர்வு ஏற்படுகின்றது போன்ற பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் மற்றும் நரம்பு மண்டலத்தில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த சோடியம் பென்சோயிட். சிக்ஸ்த் ஒன் இஸ் HFCS, ஹை ஃப்ரக்டோஸ் கான்சிரப். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டு சுகர், நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய சர்க்கரைக்கு ஒரு மாற்றாக குளிர்பானங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்வீட்னர். இது நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற சர்க்கரை காட்டிலும் பல மடங்கு அதிகமான இனிப்புத்தன்மை கூடியது. ஸோ இந்த HFCA
ரெகுலராக எடுத்து கன்சியூம் பண்ணுறதுனால வரக்கூடியது என்னென்னா, நேரடியான பான்க்ரியாஸ் நோய், கணைய நோய் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனர்ஜி லாஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டினியூவாக சாப்பிட்றவங்களுக்கு சக்கரவியாதி வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எனவே ஒரு சில குளிர்பானங்களில் அவங்களோட அதை சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால, இது ரொம்ப விலை குறைவு அப்படிங்கிறதுனால நேச்சுரல் சுகரை காட்டிலும் இது சீப்புங்கிறதெல்லாம் நிறைய பயன்படுத்துகிறாங்க. நேச்சுரல் நார்மலாக நம்ம சாப்பிட்ற சுகருக்கே நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னும்போது, இது இன்னும் அதை விட பல மடங்கு அதிகமான சைட் எஃபெக்ட் உள்ளது அந்த HFC-யை இது நிறைய பானங்களில் ஆட் பண்ணுறாங்க. அனதர் ஒன் இஸ் முக்கியமாக மோசமான கெமிக்கல் இந்த ஆஸ்பர்டைம். இந்த ஆஸ்பர்டைம் அப்படிங்கிற ஒரு பொருள் எதுக்காக சேர்க்குறாங்க அப்படின்னா, இது ஒரு சுகர் ஃப்ரீயாக பயன்படுத்துவோம், அதாவது சர்க்கரை இல்லை அப்படிங்கிறத விளம்பரப்படுத்துறதுனால ஒரு பெரிய பாப்புலேஷன் வந்து அந்த ட்ரிங்க் வாங்குவாங்க. ஏன்னா சர்க்கரைனாலே அலர்ஜி அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, சர்க்கரவியாதி இருக்கிறவங்களாம். அப்போ சுகர் ஃப்ரீ அப்படின்னு ஆட் கூல்ட்ரிங்க்ஸில் வருது, டயட் சோடா அப்படின்னு நினைக்க வருது. இந்த டயட் சோடா உங்களுக்கு கம்மி கேலோரி நோ சுகர் அப்படின்னு வந்தாலும் அதில் கலக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த ஆஸ்பர்டைம் தான். இந்த ஆஸ்பர்டைம் வெரி டேஞ்சரஸ். இந்த ஆஸ்பர்டைம் நம்ம பாடிக்குள்ளே போனதுக்கப்புறம் அஸ்பார்டிக் ஆசிட், மெத்தனால், அதுக்கப்புறம் ஃபினைல் அலனைன் அப்படிங்கிற மூணு வெவ்வேறு பொருட்களாக இவை பிரேக் டவுன் ஆகுது. அப்படி ஆகிறதுனால இவை நேரடியாக மூளை மற்றும் நரம்பு செல்களை பாதிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்பர்டைம் அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா கேன்சர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ சுகர் ஃப்ரீ அப்படின்னு இருக்கிறதெல்லாம் நீங்கள் போய் உள்ள லேபிள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஆஸ்பர்டைம் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டயட் சோடா அல்லது கலோரி கம்மியாக இருக்குது, சுகர் ஃப்ரீ அப்படின்னு சோடா குடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். எய்த் ஒன் இஸ் அசிசல்ஃபேம் பொட்டாசியம். இந்த அசிசல்ஃபேம் பொட்டாசியமும் இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன மாதிரி, இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் தான், சர்க்கரைக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். சர்க்கரையை விட ரொம்ப சீப்பாக இருக்குன்றதுனால குளிர்பானங்கள் கம்பெனி இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த அசிசல்ஃபேம் பொட்டாசியம் ரெகுலராக எடுக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, யூரினரி சிஸ்டமில் கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடி சொல்லுது. அதே சமயத்தில் நம்ம கட் ஃப்ளோரா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா அழிந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஜீரண மண்டல நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் கலந்திருக்க குளிர்பானங்கள் எடுக்கும் பொழுதும் மிகுந்த கவனம் தேவை. லாஸ்ட் ஒன் இஸ் சக்காரின் அதாவது சர்க்கரை அப்படி வச்சுக்கலாம். அந்த சக்காரினில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர். ஒவ்வொரு கம்பெனி ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு குளிர்பானத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த பொருளும் நம்மளோட கட் ஹெல்த்தை பாதிக்கப்படக்கூடியது, ஒபிசிட்டி அப்படிங்கிற உடல் பருமனை உண்டு பண்ணக்கூடியது, டயபெட்டிஸ் ஹைப்பர் கொலஸ்ட்ரால் மாதிரியான நோய்களுக்கு வரவழைக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம நேச்சுரல் சுகர் மறந்துடும், நேச்சுரல் சுகருக்கு பதிலாக இந்த டேஸ்ட்டுக்கு நம்ம அடிக்ட் ஆகும் பொழுது இந்த பொருட்கள் அதிகமாக சாப்பிடுவோம். இதெல்லாம் கலெக்டிவாக ஒரு சைட் எஃபெக்ட், பத்தாவதாக ஒரு சைட் எஃபெக்ட் நான் சொல்லணுன்னா, இவை எல்லாமே மேக்ஸிமம் கார்பனேட்டட் சோடாவை தான் வரும். இந்த கார்பனேட்டட் சோடா அப்படின்ற பதத்தில் நீங்கள் எது எடுத்துக்கிட்டீங்களாலுமே உங்களுக்கு இந்த மேற்கண்ட நோய்கள் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த கார்பனேட்டட் சோடா மோர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம நீரில் வச்சு அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய நீர் தான் கார்பனேட்டட் சோடா அப்படின்னு சொல்கிறோம், அல்லது கிளப் சோடா அப்படின்னு சொல்கிறோம். இந்த சோடா வகைகளை குடிக்கிறதுனால வயிறு பெருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வயிற்று வால்வு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வால்வு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா மற்ற சீரியஸ் நோய்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஃபைனலாக உள்ளூரில் தயாரிக்கக்கூடிய சின்ன சின்ன பாட்டிலில் இப்போ பெட்டி கடைகளில் அடைச்சி விற்கிறாங்க நிறைய ஃப்ளேவரில், அதாவது கோவா ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், திராட்சை ஜூஸ், அப்புறம் லெமன் ஜூஸ் அப்படின்னு சொல்லி வருது. இதில் இந்த பொருளாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதிலே இந்த பொருட்கள் இருக்கின்றது. ஸோ பிராண்டட், நான் பிராண்டட், லோக்கல் பிராண்டு எதுவாக இருந்தாலுமே பாட்டில் அடைச்சி ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு எக்ஸ்பைரி டேட் வரக்கூடிய குளிர்பானங்கள் எல்லாத்துலேயுமே நான் சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த பொருட்களை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. எனவே நீங்கள் பாட்டில் அடைச்சி வைக்கக்கூடிய எல்லா குளிர்பானங்களுமே தீங்கு விளைவிக்கக்கூடியது தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதோட சயின்டிஃபிக் எவிடன்ஸை இவ்வளோ நேரம் சொன்னோம். எனவே நம்ம தாகத்துக்கு தீங்கு விளைவிக்காமல் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையான பழச்சாறுகள் தான். எந்த பழத்தில் வேணாலும் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கோங்க, உங்கள் உடம்புக்கு உங்களுக்கு பிடிச்சதுக்கு தகுந்த மாதிரி குடிச்சுக்கோங்க. இளநீர், கரும்பு சாறு, நுங்கு மாதிரியான பொருட்களை அதிகமாக கன்சியூம் பண்ணுங்கள் இந்த கோடைக்காலம் முழுவதும். இதை தவிர அல்லது இந்த பழச்சாறுக்கு மாற்றாக இந்த பாட்டில் அடைச்ச
ஃப்ளேவர்டு அதாவது அசல் மாம்பழம் அப்படின்னு விளம்பரம் வருது. அசல் மாம்பழம் ஒரு மாம்பழமே கிடையாது, இது எல்லாமே இந்த கெமிக்கல்னால உருவானதான். பெரிய பெரிய ஸ்டார் விளம்பரம் பண்ணுவாங்க, ஆனால் அதை பார்த்து நம்ம ஏமாந்து போய் நம்ம உடல்நிலையை நம்ம கெடுத்துக்கொள்ள வேண்டாம். எனவே இந்த கோடைக்காலம் முழுவதும் ரொம்ப சேஃபாக ஜாக்கிரதையாக இந்த மாதிரி பழச்சாறுகளை உட்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். புதுசாக வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நல்ல வீடியோக்குள்ளே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.